வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் மல்யுத்த போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒலிம்பிக் குத்துச்சண்டை வீரர் திரு தேவராஜ் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம் சார். வணக்கம். 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 வினேஷ் போகத்துடைய முடிவு தொடர்பாக உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இல்லை, இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா அவங்க வந்து இது மூணாவது ஒலிம்பிக் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்கில் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க, இப்போ அதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு. செகண்ட் ஒலிம்பிக்கில் வந்து கொஞ்சம் தோக்க வேண்டி தோத்துட்டாங்க. சரி, மூணாவது ஒலிம்பிக்ஸ் இது இவ்வளவுக்கு, அதாவது ரெண்டு ஃபஸ்ட்டு நாள் மல்யுத்தத்தில் வந்து மூணு சிறந்த வீரர்களை அவங்க வீழ்த்திருக்காங்க. அதாவது இதுவரையும் யாருமே வீழ்த்த முடியாத ஒரு ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி அவங்க ஃபைனல்ஸுக்கு, கியூபா வீரரையும் அப்புறம் இன்னொரு மல்யுத்த வீரரையும் வீராங்கனையும் வீழ்த்தி அவங்க ஃபைனல்ஸ் வந்துட்டு வெயிட், அதாவது அந்த உடல் எடையை வந்து சரியான உடல் எடையை அவங்களால காமிக்க முடியும், அதாவது கொண்டு வர முடியாமல் அவங்க வாய்ப்பு எழுந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம்தான். அதை யாராவது அதாவது ஒரு குத்துச்சண்டை வீரரா, நானும் வந்து நிறைய வெயிட் குறைச்சிருக்கேன். ஸோ இந்த வெயிட் குறைக்க முடியாமல் எழுந்த வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் பார்க்குறேன். இது வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இது வந்து அவங்கள அந்த யாராலையும் அவங்கள சமாதானப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த ரொம்ப, அதாவது ஒரு 20 வருஷமாக அவங்க மல்யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒலிம்பிக்கில் பதக்கம், அதாவது தங்கம் அல்லது கோல்டு ஆர் சில்வர் எடுக்கிற ஒரு வாய்ப்பு எழுந்தது வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். இதை கொஞ்சம் நான் டைம் ஆமாவதான் அவங்க இழப்பை வந்து சரி கட்டுறதுக்கு அவங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனநிலையை கொண்டு வரும். ஓகே, ஒலிம்பிக் மாதிரியான விளையாட்டுகளை நீங்கள் பங்கேற்றிருக்கீங்க. கடைசி நேரத்தில் இடைக்குறைப்பு, 100 கிராமுக்காக ஒரு பதக்கத்தை பறிக்கலாமா அப்படின்ற ஒரு விமர்சனம் பொதுவாக முன்வைக்கப்படுது. ரூல்ஸ் அப்படின்றது எப்படி அங்கே கடைபிடிக்கப்படும்? இதில் ஏதாவது சதி இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, இது வந்து இப்போ எல்லாருமே அது விளையாட்டுங்க. இது இப்போ வந்து எல்லாருக்குமே இது பாக்ஸிங்கும் சரி, ரெஸ்லிங்கும் சரி, வெயிட் லிஃப்டிங்கும் சரி, அதேமாதிரி ஜூடோவும் சரி, எடை பிரிவு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த எடை பிரிவில் என்னென்னா கரெக்டான எடையை காமிக்கிறதுன்றது ரூல். இதில் வந்து வினேஷ் போகட்டிருக்கும் சரி, வேற அமெரிக்கா வீராங்கனையான இதே ரூல் தான், வினேஷ் போகட்டும் இதே ரூல் தான். ஸோ ஆஸ் பர் ரூல் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அதே நேரத்தில் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து 56 கிலோவில் எடை பிரிவில் அவங்க விளையாடிருந்தாங்க. அதுக்கப்புறம் 53 குறைச்சி இப்போ 50 வந்திருக்காங்க. அப்போனா பார்த்துக்குங்க எவ்வளவு கஷ்டம். அதாவது வெயிட்டு, இப்போ அதுதான் நான் வந்து நிறைய விஷயத்துல சொல்லுவேன், வெயிட்டு வெயிங், அதாவது எடையை காமிச்சு விளையாடுற விளையாட்டுக்கும் மற்ற விளையாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்கெல்லாம் நைட்டு ஃபுல்லாக அவங்க முயற்சி செஞ்சுருக்காங்க. இவன் அதாவது அவங்க எடை, அதாவது முடிய கூட கட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ அவங்க முயற்சி செஞ்சுருப்பாங்க பார்த்துங்க. ஸோ எல்லாமே முயற்சி செஞ்சு முடியாதனால தான் அந்த நிலைமை வந்து தவிர யாருமே வந்து இதில் யாரில் சதியெல்லாம் கிடையாது. ரூல் வந்து பாருங்களேன், ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒலிம்பிக் இருந்தாலும் சரி, ரூல் தான். அந்த விதியை வந்து நம்ம வேணால் இந்தியாவில் வேணால் நம்ம சரியாக பின்பற்றாமல் இருக்கலாம், ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க வந்து கரெக்டாக இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான் அதை நினைக்கிறேன். உடன் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து நிபுணர்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கோச்சோ இந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க. இப்போ பாருங்களா, இப்போ யார் தான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அவங்க எடையை குறைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு வந்து அந்த உண்மையான நிலைமை, இப்போ நாங்கள் எங்களுக்கு அஸ் எ விளையாட்டு வீரனா நானும் வெயிட்லாம் நிறைய குறைச்சிருக்கேன். ஸோ அந்தனால என்னால் புரிஞ்சிக்க முடியுது அவங்களுடைய சுச்சுவேஷன்னா நத்திங் இஸ் அதாவது பாசிபிளே இல்லாத நேரத்தில் தான் இவ்வளோ பெரிய, பாருங்களேன் ஒலிம்பிக் மாதிரி இடத்துல அவங்களுக்கு அந்த பதக்கம் பெற்றா எவ்வளோ பெரிய விஷயம்லாம் அவங்களுக்கு சலுகைகள், அதாவது நிறைய நேம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். பட் அதெல்லாம் கூட கிடைக்கிறப்ப வாய்ப்பு கூட அவங்க முயற்சி செஞ்சு முடியாதப்ப தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தவிர இப்போ அது வெயிட் குறைக்க முடியாமல் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க, அதாவது மருத்துவமனையில் சேர்க்க போகிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க டீஹைட்ரேஷன். அப்போனா பாருங்க நிற்கவே முடியாத நிலைமை தான் அவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஸோ கஷ்டமான ஒரு இதுதான். பட்டு நீங்கள் எப்படி ஏதாவது பண்ணியிருப்பாங்களா இன்டர்நேஷ்னலில் இது ஃபேவர், அதாவது அவருக்கு ஏதாவது கஷ்ட வாண்டட்லி ஏதாவது பண்ணியிருப்பாங்களான்ற சொல்லலாம் வந்து அதாவது தெரியாதவங்க எழுப்புகிற கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டில் மேல்முறையீடு போயிருக்காங்க.
அதில் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு இருக்கா? இவங்களுக்கு என்ன மாதிரியான அப்பீல் ப்ராசஸ் எல்லாம் நடைமுறையில் இருக்கு திரு தேவராஜ்? அதெல்லாம் எந்த கூட்ட சுப்ரீம் ஐநா சபை கூட விளையாட்டுங்க, இது அதுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. நீங்க மல்யுத்தம் போறதுக்கு முன்னாடி வெயிட் கரெக்டா காமிக்கணும்னு இருக்கு. காமிக்கலன்னா அது யாரா இருந்தாலும் சரி, அது அந்த இடத்துல வேர்ல்டு சாம்பியனா இருந்தாலும் சரி, லாஸ்ட் 10-5 முறை வேர்ல்டு சாம்பியனா, 10 முறை வேர்ல்டு சாம்பியனா இருந்தாலும் சரி, வெயிட்டு காமிக்கலாம், அவங்க டிஸ்குவாலிஃபை. இதுல எந்த கூட்டுக்கு போனாலும் யாரு என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, நம்மளுக்கே சொல்லிடலாமா அது? நீ கரெக்ட், யூ ஆர் நாட் டிஸ்குவாலிஃபை. இப்போ எதனா யுவர் டிஸ்குவாலிஃபை பிகாஸ் ஆஃப் யூ ஆர் நாட் ஷோயிங் யுவர் வெயிட், ப்ராப்பர் வெயிட். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுல வந்து கோர்ட்டுக்கு போறது 100 கிராம் இருந்தாலும் சரி, 1 கிராம் இருந்தாலும் சரி, இதே வந்து இந்த போகட்டு இருந்துட்டு வேற யாரா ஒரு மல்யுத்த வீராங்க, இவங்க எதிரி அதாவது இவங்க ஆப்போனண்டா விளையாடுற ஒரு கண்ட்ரில விளையாடுற வீராங்கனை வந்து அதிகம் காமிச்சா இவங்க விட்டுருவாங்களா? அதெல்லாம் தப்பு இல்லைங்க. ஸோ ரியல் உண்மை யதார்த்தம் யதார்த்தம் தான். வெயிட்டை காமிக்கல, அவங்க டிஸ்குவாலிஃபை. இதுல யாரை இன்னும் குறை சொல்ல முடியும்? அவங்க குறை எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இவங்க தான் எடுத்துக்கணும் தவிர, இந்த ஊட்டச்சத்து நிம்புறாரு அவங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சஜஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதும் அதை உள்வாங்கி செயல்படுத்துறதும் வினோஸ் போக்குவரத்து ஃபுல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா அவங்க தான் தவிர வேயிங்லாம் வேயிங்க மற்றவங்களை யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 3 ஃபைட் வின் பண்ணியிருக்காங்க. அது வின் பண்ணதுக்கு அந்த உணவு சத்து நிபுணர் தான் வின் பண்ணாங்க சொல்ல முடியுமா? சரி, இப்போ ஒரு குறைவான நேரத்துக்குல 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு வெயிட் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படி நடக்கும்? இல்லை அவங்க அதுக்கு முன்னால் ஃபைட் பண்ணாங்களா, அப்போ நல்லா டைட் எடுத்திருப்பாங்க, லிக்விட் அதாவது லிக்விட் எனர்ஜி ட்ரிங்க்லாம் நிறைய எடுத்திருப்பாங்க. அதனால தான் அவங்க 3 ஃபைட் வின் பண்ண முடிஞ்சுது. 3 ஃபைட் போடுறப்போ அவங்க எவ்வளோ எனர்ஜி இருந்திருக்கும், ஸோ எவ்வளோ அவங்க இன்டேக் ரிகவர் பண்ணியிருந்தா அந்த அளவுக்கு அவங்க வந்திருப்பாங்க. ஸோ ரெண்டாவது வந்து அந்த 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 எனர்ஜியில் அந்த டைட்டு தான் அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகி அவங்க மறுநாள் அவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு. நாங்களும் அந்த மாதிரிலாம் குறைச்சிருக்கோம் ஒரே நேரத்தில். விஜயந்தரோ சொல்லியிருக்காரு, நாங்கள் ஒரே நேரத்தில் 4-5 கிலோ, உண்மை தான் அது. நாங்களாம் ஒரு 4-5 கேஜிலாம் ஒரே ட்ரைனிங் செக்ஷன்லேயே குறைப்போம். பட் ஆனால் ரெகுலராக மறுநாள் வர்றப்போ அது கஷ்டமாயிடும். ஸோ அதுதான் இந்த கேமுக்கும் வெயிட் லிஃப்டிங் ரெசிலிங் பாக்ஸிங் இந்த கேமுக்கும் மற்ற கேமுக்கும் உள்ள வித்தியாசம். எங்கள் வெயிட் வந்து குறைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதுவும் செமிஃபைனலுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பக்கத்தில் வந்துடும், மறுநாளே வந்துடும். அதனால நாங்கள் நைட்டெல்லாம் என்னுடைய இதில் கூட நாங்களாம் நைட்டெல்லாம் எழுந்து ஓடி இருப்பெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நார்மலாக நடக்கிற எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் மேன் நடக்கிற விஷயம். இவங்களுக்கு வந்து ஒலிம்பிக்கில் போய் நடந்துருக்கு அவள் தான். இப்போ இந்த மாதிரியான தகுதி நீக்கம் அப்படின்றது ஓவராலாக ஸ்போர்ட்ஸ் பர்சன் அங்கே ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய இந்திய விளையாட்டு வீரர்கள் மத்தியில் ஒரு மாறலாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாத அவங்களுக்கு? அப்புறம் இது வந்து ஒரு எல்லா அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒலிம்பிக்ன்றது இப்போது யாருக்குமே இப்போ நிறைய பேர் கிடைக்காத வாய்ப்பு. எத்தனையோ பேர் ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காங்க, ஒலிம்பிக் போகாமே இருக்காங்க. ஸோ ஒலிம்பிக் போய் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு. இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு ஒலிம்பிக்கில் போய் மெடல் எடுத்தால் எவ்வளவு நேம் அண்ட் ஃபேமு அப்புறம் எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான் இருக்குன்னு தெரியும். அதனால் அதெல்லாம் யார் பற்றியும் யாரும் கிடையாதுங்க. அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணுவாங்க, கண்டிப்பாக யாருக்கு திறமை இருக்கோ அவங்க வின் பண்ணுவாங்க. ஆனால் கடந்த சில வருடங்களாக விளையாட்டு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்னு தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி நாம் 60க்கும் அதிகமான 60th ரேங்கில் தானே இருக்கும். நாம் 3 வெண்கலப்பதக்கம் தான் வென்றிருக்கோம். இது ஒரு ரொம்ப மோசமான நிலையில் இந்தியா இருக்கிறது அப்படின்னு காட்டுறது இல்லையா? இந்தியா எப்பவுமே எல்லா ரேங்க்லேயும் மோசமாக தாங்க இருக்கு. தமிழ் இந்தியா வந்து ஸ்போர்ட்ஸுக்கு என்ன பண்ணிருக்கு சொல்லுங்க, ஏதாவது ரூலை ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லை நான் சொல்லிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் ரூட் லெவலில் நம்ம டெவலப் பண்ணணும். கேலோ இண்டியான்னு பண்ணுறாங்க, நிறைய பண்ணலாம், குறை சொல்லலாம் சொல்லிலே இருக்கலாம். பட் ஆனால் யாருக்கு விளையாட்டு தேசமாக ஆகணும்னா ஃபஸ்ட்டு விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கணும். எத்தனை பேர் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறாங்க சொல்லுங்கள்? எத்தனை ஃபேமிலியில் இப்போ இவன் நானே ஸ்போர்ட்ஸ் பண்ணி என் பசங்களே நானே ஸ்போர்ட்ஸ் வேணும் தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் என்ன கிடைச்சிது, என்ன கிடைக்குது சொல்லுங்கள்? வெற்றி பெற்று சாதனை செய்யும் போது என்ன கிடைக்கும்? ஒரு நாள் 2 நாள் வெரி குட் நல்லா பண்ண பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இது யதார்த்தம் விளையாட்டு. ஈவன் நான் என் பசங்களே ஸ்போர்ட்ஸில் வர்றதுக்கு நான் வேணாம் தான் சொல்லுவேன், சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்லியிருந்தா இருக்கேன். பட் ஆனால் அவங்க தான் போகிறாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் ப்ராப்பரான ஒரு இப்போ ஒலிம்பிக் இப்போ ஒலிம்பிக் வரதால் இப்போ ஒலிம்பியன் சொல்லிட்டு நான் அரியணா இருந்தால் கூட கூட்டு பேசுறீங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் ஒலிம்பியன்னா யாருனே தெரியாது. ஒலிம்பியன்னா இத்தனை பேருக்கு நீங்கள் தெரியாமலாம் இருக்காங்க. இப்பயாவது பரவாயில்ல, மீடியாவில் வந்த பிறகு ஒலிம்பிக்ஸை பற்றி பேசுகிறீங்க, ஒலிம்பியன் சொல்லிட்டு தேடுறீங்க. பட் அதனால் அதுக்கு முன்னாடி ஒலிம்பியன்னா ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டிலேயே எத்தனை பேர் எத்தனை ஒலிம்பியன்ஸ் இருக்காங்க சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போ நான் கேட்குறேங்க, தமிழ்நாட்டில் எத்தனை ஒலிம்பியன்ஸ் இருக்காங்க? யாருக்கா அப்டேட் இருக்குமா? கிடையாது. ஈவன் பிரைம்
கிரிக்கெட் தான் தெரியும் எல்லாம், கிரிக்கெட் கிரிக்கெட் பிளேயர் மட்டும் லஞ்சி பிளேயர் இல்லாமல் தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் ஒலிம்பிக் விளையாண்ட பிறகு யாருக்கும் தெரியாது. ஸோ ஒலிம்பிக் வந்தால் இந்த 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 இது இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் எல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கணும், ஸ்கூல் லெவல்லையும் சரி காலேஜ் லெவல்லையும் சரி, அதுதான் மெயின் பிளேஸு. அந்த இடத்துல நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணி அங்கே ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி எல்லாம் ஒலிம்பிக்கில் டார்கெட்டு, சைனா வந்து 100 கோல்டு மெடல் எடுக்கணும்னு சொல்லிட்டு 2008 டார்கெட் வச்சாங்க, அவங்க சக்சீட் ஆனாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது? நீங்கள் நீங்கள் பாக்ஸிங்கில் நான் தானே பாக்ஸிங் ஒரு ஒரு பாக்ஸிங் நல்ல ஒரு ஜிம் எங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் சென்னையில் எங்கேயுமே கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட நிலைமை. இட் பி ஆர் நாட் ஸ்போர்ட்டிங் நேஷன். யார் யாரெல்லாம் அவங்க வராங்கன்னா அவங்க திறமையில் வராங்க, அவங்களோட ஃபேமிலியோடைய சப்போர்ட்டில் வந்துறாங்க, தான் வேறு யாரும் கவர்மெண்ட்டும் சரி யாரும் எதுவும் பண்ணுறது கிடையாது. பண்ணவங்களுக்கும் இது முன்னாடி சாதனை பண்ணவங்களுக்கும் எதுவும் பண்ணல, இனிமேல் சாதனை பண்ண போகிறவங்களுக்கும் அவங்க ஓன் இதில் தான் வராங்க, தவிர கவர்மெண்ட் எதுவும் பண்ணுறதில்லை. இப்போ ஒலிம்பிக்கில் நடைபெற்றக்கூடிய சர்ச்சை தொடர்பாகவும், ஏன் இந்தியா ஒலிம்பிக்கில் பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்ற தொடர்பாகவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக உங்களுடைய நேர்மையான கருத்துக்களை உங்களோட பயந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு தேவராஜ். மிக்க நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.